புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பெண் ஊழியர்களுக்கு தனியாக ஓய்வு அறை மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்து தரக்கோரி தொழிலாளர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களாக இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் பல ஆண்டுகள் ஆகியும் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்யாமல் இருப்பதை கண்டித்தும் மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி சம வேலைக்கு சம ஊதியம் போக்குவரத்து துறையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு தனி ஓய்வாரை மற்றும் கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்